Hi friends, welcome to our channel. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா தமிழ் வினாத்தாள் அதாவது குரூப் 4 எக்ஸாம்க்கு முன்னாடி ஒரு 34 செட் ஆஃப் தமிழ் வினாத்தாள்கள் வந்து பார்க்கறதா சொல்லிருந்தோம். அதுல நம்ம இதுவரைக்கும் 5 क्वेश्चन பேப்பர்ஸ் பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போறது வந்து வினாத்தாள் எண் 6 சரிங்களா? இதிலே ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. தமிழுக்கு கதி என்று பெரியோர்களால் போற்றப்பட்ட நூல்கள் எது அப்படினு கேட்டிருக்காங்க. கம்பராமாயணம், திருக்குறள். இதிலே கதி அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் இருக்க கூடியது கம்பராமாயணத்தையும் தி அப்படிங்கிறது திருக்குறளையும் மென்ஷன் பண்ணோம். So, நமக்கு இந்த கதி அப்படிங்கறத வச்சே நம்ம கம்பராமாயணம் திருக்குறள் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிரலாம் சரிங்களா? இது அடிக்கடி கேட்டிருக்கிற ரிபீட்டட் क्वेश्चन. நாம போட்டிருக்கிற प्रीवियस இயர் அனலைசிஸ்ல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 3 டைம்ஸ் இந்த क्वेश्चन வந்து ரிபீட் ஆயிருக்கு சரிங்களா? இரண்டாவது கேள்வி பாருங்க. தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்க அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சோ 4 பிரித்தெழுதுக்கு கொடுத்திருக்காங்க. அதுல ஒன்னு மட்டும் தவறா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க. பைங்கூல் அப்படிங்கறத பிரிச்சா என்ன வரும் அப்படினா பசுமை கூட்டல் கூழ். சிற்றோடை அப்படிங்கறத பிரிச்சா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா சிறுமை கூட்டல் ஓடை. அடுத்து பாருங்க. சேதாம்பல சேது குட்டல் ஆம்பல் அப்படினு பிரிச்சிருக்காங்க. அடுத்து மரவடி அப்படிங்கறது மரம் குட்டல் அடி அப்படினு பிரிச்சிருக்காங்க. இதல பாத்தீங்கன்னா பைங்கூல் சிற்றோடை மரவடி இது மூணுமே சரியானது. சேதாம்பல் அப்படிங்கறது சேது குட்டல் ஆம்பல் அப்படினு தவறா பிரிச்சிருக்காங்க. இது மட்டும் தவறான ஆன்சர். அடுத்து பாருங்க மூணாவது கேள்வி. தமக்குரியர் பிரித்து எழுதுக அப்படினு சொல்லிருக்காங்க. தமக்குரியர் அப்படிங்கறத பிரிக்கும்போது நமக்கு என்ன வரும்னா தமக்கு குட்டல் உரியர் அப்படினு வரும். ஆப்ஷன் ஏ. நாலாவது கேள்வி. சந்திப்பிலையற்ற தொடரை கண்டறிக அப்படினு சொல்லிட்டு 4 தொடர் கொடுத்திருக்காங்க. இதில கடைசி தொடர பாருங்க. இசை தமிழில் வழி நாடக தமிழுக்கு இயக்கமில்லை அப்படினு சொல்லி கொடுத்திருக்கிறதா வந்து இசை தமிழில் வழி நாடக தமிழுக்கு இயக்கமில்லை. இதுதான் வந்து சரியாக சந்திப்பிலை இல்லாம இருக்கக்கூடிய தொடர் சரியா? அஞ்சாவது கேள்வி பாருங்க. பொறுத்துக்கு கொடுத்திருக்காங்க. இதில தமிழ் வார்த்தையும் ஆங்கில வார்த்தையும் நம்ம பொருத்தணும் சரிங்களா? இதில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உருபன் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன வரும் அப்படினா மார்பீம் அப்படிங்கிறது வரும். உருபம் அப்படிங்கிறதுக்கு மார்பீம், ஒலியன் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன வரும் அப்படினா போனீம், அகலாய்வு அப்படிங்கிறதுக்கு வந்து எஸ்கவேஷன், கல்வெட்டியல் அப்படிங்கிறதுக்கு எபிகிராபி. மறுபடியும் பார்த்துக்கோங்க. உருபன் அப்படிங்கிறது மார்பீம், ஒலியன் அப்படிங்கிறது போனீம், அகழாய்வு அப்படிங்கிறது எஸ்கவேஷன், கல்வெட்டியல் அப்படிங்கிறது எபிகிராஃபி. இதை நம்ம சரியாக மேட்ச் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 4 2 1 3. ஒழி வேறுபாடை அறிந்து பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மயங்கொழிகள் இருக்கக்கூடிய கொஷின் தான் இது. ஒழி வேறுபாடை அறிந்து பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கலை, களை, தலை, தழை மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. கலையில் வந்து 2, தலையில் 2 கொடுத்துருக்காங்க. கலை அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற கலை எது அப்படின்னு பார்த்தோம்னா 2 கோடுகள் மாதிரி போட்டு ஆட்டுக்கால் மாதிரி போடுவோம் இல்லைங்களா அந்த இருக்கக்கூடிய கலை. இன்னொன்று அடுத்தது ரெண்டாவதாக இருக்கக்கூடிய கலை எது அப்படின்னா சிறப்பு ழகரம் வரக்கூடிய கலை. அடுத்து தலையில் இருக்கிறதும் அதே மாதிரி தான். த லை அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட்டு 2 எழுதுகிற மாதிரி இருக்கக்கூடிய தலை இருக்குது. அடுத்ததாக இருக்கக்கூடிய தலை வந்து சிறப்பு லை போட்ட மாதிரி தலை இருக்குது சரியா? இதை நம்ம சரியாக மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கலை அப்படிங்கிறதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைதல் அதாவது நீக்குதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ நீக்கு அப்படிங்கிறது வரும். அடுத்து இருக்கக்கூடிய கலை சிறப்பு லை இருக்கக்கூடிய கலை அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மூங்கிலுடைய ஒரு பெயர் தான் கலை. தலை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்கு அப்படின்னு வரும். தழை அப்படிங்கிற சிறப்பு லை இருக்கக்கூடிய தலை என்ன சொல்லுவோம் அப்படின்னா தழைத்தல் அதாவது தழைத்து வளருதுன்னு சொல்லுவோம் இல்லையா அதை தான் சொல்லுவோம். அப்படியே மேட்ச் பண்ணும்போது நமக்கு 4 3 1 2 ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்க. அவன் நல்லன் எவ்வகை பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவனுடைய குணத்தை பற்றி சொல்கிறாங்க. நல்லன் அப்படின்னா நல்லவன் அப்படின்னு அர்த்தம். அவன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிற அவனை குணத்தை வச்சு சொல்கிறதுனால இதுக்கு என்ன பெயர் அப்படின்னா குணப்பெயர் அப்படின்னு அர்த்தம். அடுத்த கேள்வி பாருங்கள். கதிர்வேல் வெற்றிலை தின்றான் என்பது என்ன சொல்கிறாங்க? இனங்குறித்தல். அதாவது ஏன் இங்கே இனங்குறித்தல் அப்படின்னா கதிர்வேல் வந்து வெற்றிலை தின்றான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வெற்றிலை மட்டும் தனியாக சாப்பிடணும் கிடையாது. பாக்கு, வெற்றிலை, சுண்ணாம்பு இதெல்லாமே சேர்த்து அதோடைய இனத்தோடு தானே சேர்த்து சாப்பிட்றோம். அதை தான் குறிக்கிறதுனால இங்கே இனங்குறித்தல் அப்படின்னு சொல்லி வரும். இந்த இடத்துல பொருந்தாத இலக்கண குறிப்பை கண்டறின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது பாருங்கள். தடக்கை அப்படிங்கிறது உள்சுற்றுறர். சாழ, தவ, நனி, தட, கடி, கூர் இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னா உரிச்சொல் தொடரில் வரும். ஸோ தடக்கை அப்படிங்கிறது உரிச்சொல் தொடர் சரியானது. நின்னகர் அப்படிங்கிறது வந்து நினது நகர் அப்படின்னு அது அப்படிங்கிற 6 வேற்றுமை தொகையும் வரும். ஸோ அடுத்தது மடக்கொடி அப்படிங்கிறது வினைத்தொகை கொடுத்துருக்காங்க. வாழ்தல் அப்படிங்கிறது தொழிற்பயிர். இதில் வாழ்தல் தொழிற்பயிரும் சரியானது, தடக்கை உரிச்சொல் தொடரும் சரியானது.
நின்னகர் அப்படிங்கிற ஆறாம் வேற்றுமை தொகையும் சரியானது. இதில் மடக்கொடி அப்படிங்கிறது மட்டும்தான் தவறானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மடக்கொடி அப்படிங்கிறதுக்கு என்ன இலக்கண குறிப்பு வரும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா, அடுத்த கேள்வி பாருங்கள். ஒரு சொல் தனித்து நின்று பொருளை தருவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தனிமொழி. நம்ம முன்ன பார்த்த வினாத்தாளில் பார்த்தோம்னா பொதுமொழியை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படிங்கிறது வந்து எவ்வளோ முக்கியமானதுங்கிறதுக்காக சொல்கிறேன். முன்னிருந்த வினாத்தாளில் பொதுமொழியை பற்றி கேட்டிருந்தாங்க. அடுத்த க்வெஸ்சன் பேப்பர்லேயே ஒரு மொழி தனித்து நின்று பொருளை தருவது தனிமொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்து தொடர்மொழினா ஒரு ஒரு சொல்லோட இன்னொரு சொல் வந்து சேர்ந்து தொடர்ந்து வந்து தான் பொருள் தரும், அப்படி இருந்தால் அது தொடர்மொழி. பொதுமொழி அப்படின்னா ஒரு சொல் வந்து தனித்து நின்றும் ஒரு பொருளை தரும், அதையே பிரித்து பார்த்தாலும் ஒரு பொருளை தரும், அதுதான் தொடர்மொழி. அடுத்த கேள்வியை பாருங்கள். சேவல் என்பதன் எதிர்பால் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேவலுக்கு எதிரில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கோழி அப்படிங்கிறது தான். சேவலுடைய எதிர்ப்பதம் என்ன? கோழி அப்படிங்கிறது. அடுத்தது பாருங்கள். எல்லா அடிகளும் அளவடியாய் வரும் ஆசிரியப்பாவின் வகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லா அடிகளுமே இருக்கக்கூடிய அனைத்து அடிகளும் அளவடியாய் வந்ததுன்னா அந்த ஆசிரியப்பா எந்த வகையை சேரும் அப்படின்னா நிலைமண்டில ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா. மோனை வகையை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லைன் கொடுத்தாங்க. தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு முதல்ல இருக்கக்கூடிய அந்த நாலு வார்த்தைகள் தான். தானம் தவமிரண்டும் தங்கா வீணுலகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இதில் மோனை வகை கேட்டிருக்காங்க. மோனைனா முதல் எழுத்து. இதில் மூன்று, ஒன்று இரண்டு மூன்று, இது மூணுமே பார்த்திங்கன்னா என்னவா இருக்குது அப்படின்னா முதல் எழுத்து ஒன்று வரை தொடுக்கப்பட்டிருக்கு. இது எந்த மோனையில் வரும் அப்படின்னா கூழை மோனை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ முற்று மோனை அப்படிங்கிறதுக்கு என்ன வரும் அப்படின்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு, நான்கு வார்த்தைகளிலுமே முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்திருந்தால் அது முற்றுமோனை. இணைமோனை அப்படிங்கிறது எதில் வந்திருக்கும் அப்படின்னா ஒன்று மற்றும் இரண்டு இதில் வந்திருந்தால் இணைமோனை. ஒருவு அப்படிங்கிறது வந்து எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நான்கு இதில் வந்திருந்தால் அது ஒருவு மோனை. அடுத்தது பொருளறிந்து பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லையும் பொருளையும் பொறுத்துற மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஒழுகாமை விழுமம் திண்ணியர் வீறு அப்படின்னு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இந்த ஒழுகாமை அப்படிங்கிறது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா தளராமை. விழுமம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா துன்பம். திண்ணியர் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலியர். வீறு அப்படின்னா அதுக்கு மீனிங் வந்து சிறப்பு. இதை நம்ம சரியாக மேட்ச் பண்ணும்போது நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண். இக்குரட்பாவில் அற்றம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அற்றம் அப்படிங்கிறது இந்த குரலில் எதை குறிக்கும் அப்படின்னா அழிவை குறிக்கும். ஸோ அறிவு அற்றம் காக்கும் கருவி, அதாவது அறிவு வந்து நம்மளுடைய அழிவை காக்கக்கூடிய கருவி அப்படின்னு சொல்கிறாங்க. செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண். ஸோ அறிவற்றம் காக்கும் கருவியில் அற்றம் அப்படிங்கிறது எதை குறிக்கக்கூடியது? அழிவை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அடுத்து பாருங்கள், கற்பெனும் பெயரதொன்றும் கலினிடம் புரிய கண்டேன். இந்த பாடலடி யாரை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கற்பெனும் பெயரதொன்று கலினிடம் புரிய கண்டேன் அப்படிங்கிற லைன் வந்து கம்ப ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு லைன். கம்ப ராமாயணத்தில் சீதையை வந்து பார்த்து அனுமன் வந்து அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. சீதையை வந்து அனுமன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. என்னென்னா கற்பெனும் பெயரதொன்றும் கலினிடம் புரிய கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதையை தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த லைன்ஸ் யாரை குறிக்குது அப்படின்னு சொன்னால் சீதையை தான் குறிக்குது. ஆன்சர் சீதை. அடுத்தது பாருங்கள், குறிப்பினால் உணரும் கொள்கையான் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறிப்பினால் உணரக்கூடிய கொள்கையான் வந்து ராமன். ஏன் அப்படின்னு சொன்னால் ஒருத்தவங்க வந்து என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற அவங்க குறிப்பாக சொல்லக்கூடிய வார்த்தையை வச்சு முழு விஷயங்களையும் வந்து ராமன் வந்து புரிஞ்சுப்பாங்க. அதை குறிப்பினால் உணரும் கொள்கையான் யார் அப்படின்னு கேட்டால் ராமன். அடுத்த கேள்வி பாருங்கள், தண்டுடை கையர் வெண்டலை சிதலவர் என்ற தொடரில் சிதலவர் என்பதன் பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக கேட்காம க்வெஸ்சனை வந்து லைன்ஸில் கொடுத்து அடிக்கோடிட்டு கேட்டிருக்காங்க. தண்டுடை கையர் வெண்டலை சிதைவர், வெண்டலை சிதலவர் அப்படிங்கிற தொடரில் சிதலவர் அப்படிங்கிற சொல்லுடைய பொருள் தலைப்பாகை கட்டியவர். சிதலவர், சிதவல் அப்படிங்கிறது வந்து பாருங்கள், சிதவல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தலைப்பாகை. அப்போ சிதவலர் அப்படின்னா தலைப்பாகையை கட்டியவர். அடுத்த கேள்வி, நற்றினையை தொகுப்பித்தவன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த தொகுப்பித்தவர்கள் எல்லாமே எப்போவுமே யாராக இருப்பாங்க அப்படின்னா ஒரு மன்னராக இருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. எட்டுத்தொகையில் பொறுத்த வரைக்கும் நூல்களை தொகுப்பித்தவர் மன்னராக இருப்பாங்க, தொகுத்தவர் வந்து ஒரு புலவராக இருப்பாங்க, தொகுத்தவர் புலவராக இருப்பாங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நற்றினையை தொகுப்பித்தவர் கேட்டிருக்காங்க. தொகுத்தவராக தொகுப்பித்தவரான்னு பார்த்துச்சுக்கோங்க. தொகுப்பித்தவர் கேட்டிருக்காங்க. பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி, பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி தான்
நற்றினையை தொகுப்பித்திருப்பாங்க. சரியா? அடுத்த கேள்வி பாருங்கள். பொறுத்துக சொல்லும் பொருள் தான் செரு அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வயல், வித்து அப்படின்னா விதை, யானர் அப்படிங்கிறது புது உருவாய், வட்டி அப்படின்னா பனை ஓலை பெட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின், புக் பேக் கொஷின், அப்படியே எடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை மேட்ச் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 4, 3, 2, 1 ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சராக வரும். மணநூல் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சீவக சிந்தாமணி. ஏன் வந்து இதுக்கு மணநூல் என்று பெயர் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, சீவகன் வந்து கிட்டத்தட்ட தொடர்ந்து 8 திருமணங்கள் வந்து செய்திருப்பாங்க. அந்த 8 திருமணங்கள் நிறைந்த நிகழ்வுகள், அதில் ஏற்பட்ட விஷயங்கள் பற்றி சொல்லியிருக்கிறதுனால தான் இந்த நூலுக்கு வந்து மணநூல் என்று பெயர் வந்தது. சீவக சிந்தாமணிக்கு, சீவக சிந்தாமணி மணநூல் என்று அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி. அடுத்த கேள்வி பாருங்கள். தேவியும் ஆயமும் சித்திராபதியும் மாதவி மகளும் மாதவர் காண்டலும் என்ற தொடரில் ஆயம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆயம் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா, தோழியர்கள் கூட்டத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஆயம் அப்படிங்கிறது எந்த வார்த்தை? தோழியர் கூட்டத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையர் திரிந்து நள்ளி வழிழந்து தடங்துயர் உறுத்து. அதாவது லைனை படித்து பார்த்துக்கோங்க. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையர் திரிந்து நள்ளிழல் பிளந்து நடுக்குதுயர் உறுத்து அப்படிங்கிற பாடல் வரி வந்து அமைந்த நூலை கேட்டிருக்காங்க. என்ற அடிகள் வந்து எந்த நூலில் இருக்குது? இந்த வரி வந்து அப்படியே படிச்சுக்கிட்டு அந்த வரி எதில் இருக்குது அப்படின்னு மனப்பாடம் பண்ணிக்கிட்டால் போதும், அந்த வரி வந்து இருக்கக்கூடிய நூல் சிலப்பதிகாரம். அடுத்த கேள்வியை பாருங்கள். நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று தொடரை பாடியவர் யார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சிலப்பதிகாரத்தை பார்த்து நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம் என்று ஒரு மணியாரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பாடினவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, மகாகவி பாரதியார். பாரதியார் தான் இந்த லைனை பாடியிருப்பாங்க. அடுத்த கேள்வி, ஜோசப் என்னும் பெயரின் தமிழாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜோசப் அப்படிங்கிறதுக்கு வளன் அப்படின்னு பேர். தமிழ் படுத்தும் போது ஜோசப் அப்படிங்கிற வார்த்தையை என்னன்னு தமிழ் படுத்த முடியும்? வளன் அப்படின்னு தமிழ் படுத்தலாம். அடுத்தது, போலி புலவர்கள் கூட்டம் பெருகாமல் தலையை வெட்டிய புலவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ போலி புலவர்கள் வந்து கூட்டம் பெருகாமல் இருக்கணுங்கிறதுக்காக தலையை வெட்டுபவர் ஒருத்தர் இருப்பார், காதை அறுப்பவர் ஒருத்தர் இருப்பார். அந்த மாதிரி இங்கே வந்து தலையை வெட்டுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஒட்டக்கூத்தர். தலையை வெட்டி ஒட்டுபவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒட்டக்கூத்தர் தான் தலையை வெட்டும் புலவர். தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகை நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ புலன் என்னும் இலக்கிய வகையால் அறியப்படும் நூல் எதுன்னு ஆல்ரெடி கேட்ட கொஷின் தான். ஸோ முக்கூடற்பல் அதாவது பல்லு நூல்கள் தான் அப்படி சொல்லுவோம். இது எதில் குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, தொல்காப்பியத்தில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. என்னது புலன் என்னும் இலக்கிய வகையால் அறியப்படும் நூல் பல்லு அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூலில் சொல்லியிருக்காங்கன்னா, தொல்காப்பியம். அதனால தான் இந்த லைனை வந்து அப்படி கேட்டிருக்காங்க. தொல்காப்பியம் குறிப்பிடும், தொல்காப்பியத்தில் குறிப்பிடப்படக்கூடிய புலன் என்னும் இலக்கிய வகை நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, பல்லு. அடுத்த கேள்வி, ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் 7 பருவங்கள் வந்து பொதுவானதாக இருக்கும், இறுதி 3 பருவங்கள் வந்து வெவ்வேறுதாக இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 7. அடுத்து பொருத்துக்க கொடுத்துருக்காங்க, சரதம் பவித்திரம் பெருமாள் மகோததி அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே சரதம் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா வாய்மை, பவித்திரம் அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா தூய்மை, பெருமாள் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அரசன். மகோததி அப்படிங்கிறதுடைய அர்த்தம் கடல். ஸோ இதை நம்ம சரியாக மேட்ச் பண்ணும்போது 4, 1, 2, 3 ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்கள், தாய் மாணவர் பிறந்த ஊர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாய் மாணவர் வந்து திருமறைக்காட்டில் பிறந்தார். வேதாரண்யம் என்று அழைக்கப்படும் திருமறைக்காடு. ஒரு காலத்தில் வேதாரண்யம், திருமறைக்காடு. தாய் மாணவர் பிறந்த ஊர் திருமறைக்காடு. அடுத்தது பாருங்கள், மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராமலிங்க அடிகளார் எழுதினது தான் வந்து மனுமுறை கண்ட வாசகம். அடுத்த கேள்வி, தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்திருந்தே என்ற தமிழர்களை தட்டி எழுப்பியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்திழந்து என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர் பாரதிதாசன். ஆன்சர் பாரதிதாசன். அடுத்த கேள்வி, தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லைனை பாடினவங்க நாமக்கல் கவிஞர். அதாவது தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனம் இருக்குது, தனியே அவங்களுக்குன்னு ஒரு குணமும் இருக்குது அப்படின்னு சொன்னவங்க நாமக்கல் கவிஞர். லைனை படிச்சுக்கோங்க, தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று பாடியவர் யார்? நாமக்கல் கவிஞர். அடுத்த கேள்வி, சுதந்திர தாகம் என்னும் புதினத்திற்கு 2001 சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சீசு செல்லப்பா. ஸோ 2001 சாகித்ய அகாதமி விருது யாருக்கு கிடைச்சதுன்னா சீசு செல்லப்பா. அது எந்த நூலுக்கு அப்படின்னா சுதந்திர தாகம். ஞாபகம் வச்சுக்கோங்க, சுதந்திர தாகம் என்னும் புதினத்திற்கு 2001 சாகித்ய அகாதமி விருதை பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தா சீசு செல்லப்பா. அடுத்த கேள்வி, உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் தோன்ற காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாலை இளந்திரையன். சாலை இளந்திரையன் தான் உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் தோன்றதற்கு காரணமாக இருந்தவர்.
அடுத்த கேள்வி, வரதநஞ்சய பிள்ளை தாம் இயற்றிய தமிழரசி குறவஞ்சி என்ற நூலை எங்கே அரங்கேற்றினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழரசி குறவஞ்சி இயற்றியவர் யாருன்னா வரதநஞ்சய பிள்ளை. அவர் அதை இயற்றி எங்கே முதல் முதல்ல அரங்கேற்றம் செய்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கரந்தை தமிழ் சங்கம். முக்கியமான கொஸ்டின்னு, வரதநஞ்சய பிள்ளை இயற்றிய தமிழரசி குறவஞ்சி அப்படிங்கிற நூலை எங்கே அரங்கேற்றினார் அப்படின்னா கரந்தை தமிழ் சங்கத்தில் அரங்கேற்றினார். சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என வள்ளியம்மையிடம் கேட்டவர் யார் அப்படின்னா காந்தியடிகள். ஸோ தென்னாப்பிரிக்காவில் வந்து விடுதலை போராட்டத்தின் போது வள்ளியம்மை அவர்கள் வந்து சிறை தண்டனை பெற்றிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணியிருப்பாங்க காந்தியடிகள், சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா அப்படின்னு கேள்வி கேட்டிருப்பார் அவங்கள பார்த்து. அதுதான் கேட்குறாங்க, சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என்று வள்ளியம்மையிடம் கேட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா காந்தியடிகள். அடுத்த கேள்வி, ஓவியக்கலை எந்த நூற்றாண்டில் தோன்றியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓவியக்கலை ஏறக்குறைய கிபி 7ஆம் நூற்றாண்டில் தோன்றியது. ஓவியக்கலை தோன்றிய நூற்றாண்டு ஏறக்குறைய கிபி 7ஆம் நூற்றாண்டு. சலாம் சபாஷ் என்பன எம்மொழி சொற்கள் என கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சலாம் அப்படிங்கிற வார்த்தையும் சபாஷ் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தையுமே உருது சொற்கள். உருது சொற்கள் தான் சலாம் சபாஷ் அப்படிங்கிறதெல்லாம். அடுத்த கேள்வியை பாருங்கள், எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழர் நாகரிகமும் பண்பாடும் அப்படிங்கிற நூல் எழுதுனது யாருன்னா ஆ தட்சிணாமூர்த்தி. தமிழர் சால்பு அப்படிங்கிறது எழுதுனவங்க சு வித்யானந்தன். தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் அப்படிங்கிறது எழுதுவங்க கா ராஜன். அப்போ தமிழ் வரலாறும் தமிழர் பண்பாடும் அப்படின்னு எழுதுனவங்க கா ரத்தினம் அப்படின்ருக்கு. இது மட்டும் தவறானது. தவறானது பொருத்தப்பட்டிருக்கிறது தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் அப்படிங்கிறது. அடுத்த கேள்வி பாருங்கள், தமிழ் பேரவை செம்மல் என்னும் பட்டம் சி வேங்கடசாமி நாட்டாருக்கு வழங்கிய பல்கலைக்கழகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் பாருங்கள், தமிழ் பேரவை செம்மல் அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க, சி வேங்கடசாமி நாட்டாருக்கு. இவங்களுக்கு வழங்கிய பல்கலைக்கழகம் எது, எந்த பல்கலைக்கழகத்திலிருந்து இந்த தமிழ் பேரவை செம்மல் விருது வழங்கப்பட்டது சி வேங்கடசாமி நாட்டாருக்குன்னு பார்த்தோம்னா மதுரை பல்கலைக்கழகம். மதுரை பல்கலைக்கழகம் தான் இந்த விருது வழங்கியிருக்காங்க. தந்தை பெரியாரால் வைக்கம் போர் நடத்தப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1924. தந்தை பெரியார் ஃபஸ்ட் வைக்கம் போராட்டம் நடத்த ஆண்டு 1924. தமிழர்களிடம் இன்று பரவியுள்ள பெருநோய் ஒன்று உண்டு, அந்நோய் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மனக்கொடை. இது பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கில் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஓல்டு 10th புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, தமிழர்களிடம் இன்று பரவியுள்ள பெருநோய் ஒன்று உண்டு, அந்நோய் எது அப்படின்னு பார்த்தோம்னா மனக்கொடை. அடுத்த கேள்வி பாருங்கள், புறம் பட்டினம் பாக்கம் புலம் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கான எந்தெந்த இடம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புறம் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கக்கூடியதுன்னா ஊர் பகுதியை குறிக்கக்கூடியது. பட்டினம் அப்படிங்கிறது வந்து நகரத்தை குறிக்கக்கூடியது. பாக்கம் அப்படிங்கிறது வந்து எது வரும்னா சிற்றூர். புலம் அப்படிங்கிறதுடைய பேர் வந்து நிலம். இது மேட்ச் பண்ணும்போது நமக்கு 2, 1, 4, 3 ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வரியை கூறியவங்க ஔவையார். திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொன்னவங்க ஔவையார். யாதும் ஊரே யாவரும் கேழீர் அப்படின்னு சொன்னவங்க யாருன்னு பார்த்தோம்னா கணியன் பூங்குன்றனார். ஞாபகம் வச்சுக்கோங்க, திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொன்னது ஔவையார். அடுத்த கேள்வி, நோய்க்கு முதல் காரணம் எது அப்படின்னு பார்த்தோம்னா உப்பு. நோய்க்கு முதல் காரணம் எது, உப்பு. உப்பு தான் வந்து ஒவ்வொரு நோய்க்கும் முதல் காரணம், அதை அழகாக எடுத்துக்கணும். அடுத்தது, சமரச கோயிலை அமைத்து சென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமரச கோயில் அனைவருக்கும் சமமாக சமரச கோயில் அமைத்தவர் ராமலிங்க சுவாமிகள், அதாவது ராமலிங்கடிகளை தான் அப்படி சொல்கிறோம் சரிங்களா. அடுத்த கேள்வி, ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராமலிங்கடிகள். ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம் இதெல்லாமே வந்து ராமலிங்கடிகளுடைய நூல்கள் தான். அடுத்த கேள்வி, நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று சிலப்பதிகாரத்தை போற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பாரதியார் தான். இதே கொஸ்டின் வந்து மறுபடியுமே ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்த கேள்வி பாருங்கள், பொருத்துக கருமுகில் வைவேல் உணர்மின் அழிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. இதில் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இலக்கண குறிப்பு, கருமுகில் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா கருமையான முகில் இல்லையா, அதனால் அது பண்பு தொகை. அடுத்தது, வைவேல் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா உரிச்சொல் தொடர். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, படித்து வச்சுக்கோங்க. வைவேல் அப்படிங்கிறது உரிச்சொல் தொடர். அடுத்தது, உணர்மீன் அப்படிங்கிறது என்ன வரும்னா ஏவல் வினைமுற்று, உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஏவுதல் கட்டளையிடுதல் அப்படின்னு சொல்லலாம். உணர்மீன் அப்படிங்கிறது ஏவல் வினைமுற்று. அழிக்குவேன் அப்படிங்கிறது தன்மை ஒருமை வினைமுற்று. அழிக்குவேன் அப்படிங்கிறது தன்மை ஒருமை வினைமுற்று. இது சரியாக மேட்ச் பண்ணும்போது ஆப்ஷன் ஏவில் 2, 1, 4, 3 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, புலனழுக்கற்ற அந்த நாளன் இத்தொடரால் குறிக்கப்பெறும் சான்றூர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புலனழுக்கற்ற அந்த நாளன் பொய்யானாவிற் கபிலன் அப்படிங்கிறது ஃபுல் லைனு. ஸோ இதில் புலனழுக்கற்ற அந்த நாளன்ற தொடரால் குறிக்கப்படுபவர் கபிலர்.
அடுத்த கேள்வி, மிஸ்ஸை என்பதன் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. மிஸ்ஸை அப்படின்னா மேலே, அதுக்கு எதிர்ச்சொல்லாக பார்க்கும்போது நமக்கு கீழே. அடுத்த கேள்வியை பாருங்கள், திருமலை முருகன் பல்லு கூறும் நெல் வகைகளில் கூறாத நெல் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 11th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்கக்கூடிய செகண்ட் லெசனில் வரக்கூடிய ஒரு செய்யல் கேள்வி தான். பாக்ஸஸில் கொடுத்துருப்பாங்க எதெல்லாம் வந்து நெல் வகைகளில் வருது அப்படின்னு சொல்லிட்டு. சீதா யோகம், புழுகு சம்பா, சொரிக்குரம்பை இதெல்லாம் வந்து அந்த நெல் வகைகளில் வரக்கூடியது. காடை சம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெல் வகை வந்து அதில் கிடையாது. அடுத்தது பாருங்கள், பிழையற்ற வாக்கியம் கேட்டிருக்காங்க. வருவதும் போவதும் கிடையா அப்படிங்கிறது தான் சரியான வாக்கியம். வருவதும் போவதும் கிடையா, கிடையாதுங்கிறது தவறு. ஸோ வருவதும் போவதும் கிடையா அப்படிங்கிறது பிழை இல்லாத தொடர். அடுத்த கேள்வியை பாருங்கள், நான் வாங்கிய நூல் இது அல்ல, ஒருமைப்பன்மை பிழையை நீக்கி எழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வாங்கிய நூல் இது, ஒற்றையில் இருக்கும்போது அல்லன்னு சொல்லக்கூடாது, அன்று அப்படின்னு சொல்லணும். அல்லன்னு சொல்லாமல் என்னன்னு சொல்லணும், அன்று. எதுக்கு? ஒற்றைப்படையில் நான் வாங்கிய நூல் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, ஒற்றைப்படையில் அதுக்கு நாம் என்ன சொல்லணும் அப்படின்னா அல்ல சொல்லக்கூடாது, அன்று சொல்லணும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, தை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தை அப்படிங்கிறது வந்து திங்களின் பெயர், அதாவது ஒரு மாதத்தின் பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது செய்கின்றான் வேர்ச்சொல் தருக. செய்கின்றான் அப்படிங்கிறதுல வேர்ச்சொல் என்ன வரும்? செய். பார் என்ற அடிச்சொல்லினை தொழிற்பெயராக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தொழிற்பெயர்னால் தல் அல்லது அல்விகுதி பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே பார் அப்படிங்கிறதுக்கு பார்த்தல், இங்கே படித்தல் இருக்குது, இதுவும் அல்லுந்தான் முடியுது, தள்ளுந்தான் முடியுது அப்படின்னு நினைக்கக்கூடாது. இங்கே பார் அப்படின்ருக்கு. அந்த வேர்ச்சொல் வகையில் எது வரும் அப்படின்னு பார்த்தோம்னா பார்த்தல். கீழ்காணும் விடையில் அகரவரிசையில் உள்ளதை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சங்கு, சாவி, சிலை, சீப்பு இதனாலும் தான். ச, சா, சி, சி அந்த வரிசையில் வருது இல்லையா, அதுதான் முக்கியம். சங்கு, சாவி, சிலை, சீப்பு அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. அண்ணன் சென்றார் தம்பி வீட்டுக்கு அப்படின்ட்டுருக்கு. அண்ணன் தம்பி வீட்டுக்கு சென்றார் அப்படிங்கிறது வரணும். அண்ணன் தம்பி வீட்டுக்கு சென்றார் அப்படிங்கிறது சரியாக அமைஞ்சிருக்கு. அடுத்தது பாருங்கள், வேங்கை என்பது எவ்வகை மொழி அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேங்கை அப்படிங்கிறது வந்து பொதுமொழியில் வரும். வேங்கை அப்படின்னு பிரிக்காமல் பார்க்கும்போது வந்து இது எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா வேங்கை அப்படிங்கிறது ஒரு மரத்தை குறிக்கக்கூடியது. அடுத்தது வே குட்டல் கை அப்படின்னு பிரித்தோம்னா வேகின்ற கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் தரக்கூடியது. ஸோ இது வந்து பொதுமொழியில் வரும். வயலில் ஆடுகள் மேய்ந்தில எவ்வகை தொடர் என கண்டெடுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேய்ந்தில அப்படின்னா வந்து மேயவில்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அது வந்து உடன்பட்டு சொல்லலை, எதிர்மறையாக கூறியிருக்காங்க. மேயவில்லை அப்படின்னு எதிராக கூறியிருக்காங்களா, அதனால் இது எதிர்மறை தொடர். அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் எது பிறவினை சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிறவினை அப்படின்னாவே வந்து வித்தால் அல்லது பித்தால் அந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே கற்பித்தால் அப்படிங்கிறது வந்து பிறவினை சொல்லாக வரக்கூடியது. ஸோ கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் பிறவினை சொல் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, கற்பித்தால் அப்படிங்கிறது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இவ்வமை வெளிப்படுத்தும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகழ்வாரைனா தோண்டுபவரை. நிலம் எப்படி அந்த நிலத்தையே தோன்றவங்களையும் தாங்கி தான் நிற்குதோ அதுபோல் பொறுத்தல், பொறுமையை குறிக்கக்கூடியது தான் வந்து இவ்வுமையால் விளக்கப்படும் பொருள். அடுத்த கேள்வி, திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மரங்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பனை மற்றும் மூங்கில் இந்த இரண்டு மரங்களும் திருக்குறளில் இடம்பெற்றவை. திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மரங்கள் எவை அப்படின்னா பனை மற்றும் மூங்கில். அடுத்தது, அடக்கமாய் இருப்பவனின் உயர்வு எதனை காட்டிலும் பெரியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மலையை விட பெரியது. அடக்கமாய் இருப்பவனின் உயர்வு எதை விட பெரியது? மலையை விட பெரியது. பொருட்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கையை கேட்டிருக்காங்க. பொருட்பாலில் 70 அதிகாரங்கள் உள்ளன. பொருட்பாலில் 70 அதிகாரங்கள் உள்ளன. இந்த 38 அப்படிங்கிறது அறத்துப்பால்லையும், 25 அப்படிங்கிறது இன்பத்துப்பால்லையும் இருக்கக்கூடிய அதிகாரங்கள். அடுத்தது, குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் எவ்வகை வாக்கியம் என கண்டறியன்னு சொல்லியிருக்காங்க. குடியரசுத் தலைவர் அந்த வேலையை செய்திருக்காங்க. குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். இது வந்து செய்வினை வாக்கியம், செய்வினை வாக்கியம். அடுத்த கேள்வி, 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகிய சிறுபஞ்ச மூலத்தில் கூறப்படாத மூலிகை தாவர வேறு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, நெருஞ்சியெல்லாம் வரும். தூதுவலையை பற்றி அதில் சொல்லப்பட்டிருக்காது. சரி, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், வயிறு புடைக்க உண்டால் நோய்க்கு இடமளிக்கும் என்ற கருதி மீதுன் விரும்பேல் என்று கூறியவர். அதாவது நம்ம வந்து நம்ம செரிமானத்துக்கு தேவையான இடம் விட்டு குறைவாக உண்ணணும் அப்படிங்கிற வகையில் மீதூன் விரும்பேல் அப்படின்னு சொல்கிற வரிகளை சொன்னவங்க யாருன்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஔவையார் கொஷினே வந்து கொஞ்சம் விரிவாக தான் கேட்டிருக்காங்க. இதை ஷார்ட்டாகவும் கேட்பாங்க, மீதூன் விரும்பேல் அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்னு கேட்டாலும் ஔவையார்.
அடுத்த கொஸ்டின் பாருங்க. நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் இப்பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புறநானூறு. புறநானூற்றில் தான் இந்த பாடல் வரிகள் இருக்கும். நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் அப்படிங்கிற வரிகள் புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கு. நெக்ஸ்ட் கொஷின், கீழ்கண்டவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பரிபாடல் பற்றி கொடுத்துருக்காங்க. நாலு வாக்கியங்களுமே பரிபாடல் பற்றியது தான். பரிபாடல் எட்டு தொகை நூல்களுள் ஒன்று. இது சரியா அப்படின்னு பார்த்தா இது சரியானது. பரிபாடல் ஒரு அகப்புற பாடல். அகமும் புறமும் சேர்ந்த கருத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாடல் வந்து எது அப்படின்னு பார்த்தோம்னா பரிபாடல் தான், எட்டு தொகை நூலில். பரிபாடலில் வையை ஆறு பற்றிய செய்திகள் இடம்பெற்றுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், பரிபாடலில் வந்து வையை ஆற்று செய்திகள் இடம்பெற்றிருக்கும். பரிபாடலில் 400 பாடல்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புறநானூறு அகநானூறு இது ரெண்டத்தில் தான் வந்து நமக்கு 400 பாடல்கள் இருக்கும், பேர்லேயே அது இருக்கும். ஸோ இங்கே பரிபாடலில் 400 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன அப்படிங்கிறது வந்து தவறானது. ஆப்ஷன் டி தான் தவறானது. அடுத்தது, காண மஞ்சைக்கு கழிங்கம் ஈந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேகன். கடையில் வள்ளல்கள் வந்து மொத்தம் 7 பேர் இருப்பாங்க. அவங்களிலிருந்தும் கட்டாயமாக இப்போலாம் வந்து ரீசெண்ட் டைமில் ஒவ்வொரு கொஷின் கம்பல்சரியாக கேட்டுறாங்க. இது பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்லேயே இருக்கும். கடையில் வள்ளல்கள் பற்றிய ஒரு செய்யிலே இருக்கும், அதிலிருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். அதில் தான் இந்த கேள்வி எடுத்திருக்காங்க. காண மஞ்சைக்கு கழிங்கம் நல்கியவன் அதாவது ஈந்தவன் அப்படின்னு அர்த்தம். அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பேகன். அடுத்தது பாருங்கள், அகநானூற்று பாடல்கள் 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. இது சரியா அப்படின்னு பார்த்தா சரி. இதில் களிற்றியானை நிறை 100 பாடல்களை உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. களிற்றியானை நிறையில் பார்த்தோம்னா 120 பாடல்கள் இருக்கும். மணிமிடை பவளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கும், அதில் 180 பாடல்கள் இருக்கும். ஸோ இங்கே களிற்றியானை நிறையில் 100 அப்படின்னு கொடுத்துருக்கிறது தவறானது. கூற்று 1 வந்து சரியாக கொடுத்துருக்காங்க, கூற்று 2 தவறாக இருக்குது. அதனால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆப்ஷனில் பார்த்தோம்னா கூற்று 1 மட்டும் சரி அப்படிங்கிற ஆன்சர் வரும். அடுத்த கேள்வி, பொருத்தமுள்ள இணையை தேர்ந்தெடு. பொருத்தமான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கம்பர் அப்படிங்கிறவங்களுக்கு தாய் மலர் அப்படின்னு பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் தென் கபிலருக்கு சேக்கிழார், ஔவையாருக்கு காளிதாசர் அப்படி கொடுத்துருக்காங்க. இங்கே சீத்தலை சாத்தனாரும் இளங்கோவடிகளும் சமகாலத்தவர், 2nd நூற்றாண்டை சேர்ந்தவங்க. இதுதான் வந்து பொருத்தமான இணையாக இருக்குது. அவங்க ரெண்டு பேருமே மிகச்சிறந்த நண்பர்கள். இவங்க வந்து சீத்தலை சாத்தனார் சொல்லி தான் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் இயற்றியிருப்பாங்க. இளங்கோவடிகள் சொல்லி தான் வந்து சீத்தலை சாத்தனார் மணிமேகலை இயற்றியிருப்பாங்க. இதனால் இங்கே பொருத்தமான இணை எது அப்படின்னு பார்த்தோம்னா சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகள் அப்படிங்கிற இணை. அடுத்தது, கிறித்தவ சமயத்தின் கலை களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நூல். கிறித்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க சமயத்துக்கு கலைக்களஞ்சியம் அப்படின்னு ஒரு நூல் சொல்லப்படும். எது அப்படின்னு பார்த்தோம்னா தேம்பாவணி. அடுத்த கேள்வி, சீரா புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 5027. ஸோ இந்த 5027 பாடல்கள் சீரா புராணத்தில் இருக்குல்லையா. இந்த கொஷின்ஸ் நாம் பார்த்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் இது வந்து 3rd டைமாக ரிவைஸ் ஆகி வருது. சரியா, ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் எதுவுமே. பிரபந்தம் என்ற வடசொல்லுக்கு பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரபந்தம் அப்படின்னா அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நன்கு கட்டப்பட்டது, அதுதான் பிரபந்தம் அப்படிங்கிற வார்த்தையாலும் சொல்வோம். அடுத்தது, கலிங்க மன்னன் அனந்தியன் மண் அவர் மீது போர் தொடுத்து வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதலாம் குலோத்துங்க சோழன். முதலாம் குலோத்துங்க சோழன் தான் வந்து கலிங்க நாட்டின் மீது போர் தொடுத்து வெற்றி பெற்றிருப்பாங்க. அதன் காரணமாக தான் வந்து கலிங்கத்து பரணியே வந்து பாடியிருப்பாங்க. கலிங்கத்து பரணின்னு ஏன் வந்து தோற்ற நாட்டின் மீது பாடியிருப்பாங்க, தோற்ற நாட்டின் மீது பாடுபடு தான் பரணி. கலிங்கத்து பரணி வந்து முதலாம் குலோத்துங்க சோழனின் வெற்றியை கொண்டாடுவதற்காக பாடப்பட்டது. அடுத்த கேள்வி, முதல் குலோத்துங்க சோழனின் படைத்தளபதி யார்? அந்த போரில் பார்த்தீங்கன்னா அவருடைய படைத்தளபதியாக இருந்தவங்க கருணாகர தொண்டைமான். அந்த வெற்றிக்கு முதன்மையான காரணமாக இருந்ததும் இந்த படைத்தளபதி தான். அவருடைய பெயர் கேட்டிருக்காங்க, கருணாகர தொண்டைமான். அடுத்த கேள்வி, பண்டைய கலிங்கம் தற்போது எந்த மாநிலமாக வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த காலத்தில் கலிங்கம் என்று அழைக்கப்பட்ட பகுதி தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரிசா மாநிலம். நெக்ஸ்ட்டு, நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இது ரெண்டும் தான். ஒன்று வந்து கவிதை எழுதுதல், தொழில் வந்து கவிதை எழுதுதல், நாட்டிற்கு உழைத்தல் இது ரெண்டும் தான் அப்படின்னு சொன்னவங்க பாரதியார். அடுத்த கேள்வி, துரியோதனனின் தந்தை பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருதராட்டினன் தான் துரியோதனன் அவர்களுடைய தந்தை. அடுத்தது, சுந்தரம்பிள்ளை அவர்களுக்கு ராவ் பகதூர் பட்டம் வழங்கி சிறப்பித்த அரசு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சென்னை மாகாண அரசு ராவ் பகதூர் அப்படின்ற பட்டம் கொடுத்து சிறப்பிச்சிருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியும் குறவையும் நாட்டுப்புற பாடல்களே என கூறிய தமிழ் அறிஞர். சிலப்பதிகாரத்தில் வரி மற்றும் குறவை இந்த ரெண்டு நாட்டுப்புற பாடல்களை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. இது ரெண்டுமே வந்து நாட்டுப்புற பாடல்கள் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண தமிழறிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார். சிலப்பதிகாரத்தில் கூறப்பட
கூடிய வரி மற்றும் குறவை அப்படிங்கிற பாடல்கள் ரெண்டும் நாட்டுப்புற பாடல்கள் தான் அப்படின்னு சொன்ன தமிழறிஞர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். அடுத்த கேள்வி பாருங்க, பிசி என்ற சொல்லின் பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடுகதை அப்படிங்கிறதுக்கு தான் இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிசி. பிசிங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன? விடுகதை. அடுத்த கேள்வி, மழை வரும் என்றே மந்திரம் ஜெபிச்சது அந்த காலம், அது மழையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம் அப்படின்ற பாடல் பாடினவங்க. அந்த காலத்தில் வந்து மழை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரங்கள் பாடல்கள் எல்லாமே பாடி இருப்பாங்க. அதெல்லாம் அந்த காலம், மலையை பொழிய வைக்கிறதுக்கே வந்து எந்திரங்கள் கூட வந்துருச்சு அப்படிங்கிறது தான் இந்த காலம் அப்படிங்கிற லைனை பாடினவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா உடுமலை நாராயணகவி. 88வது கேள்வி, தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசின் காவியம் எது? அதாவது முடியரசன் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய காவியம் ஒன்றுத்துக்கு தமிழக அரசு பரிசு கொடுத்துருப்பாங்க, அது எந்த காவியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பூங்கொடி. இதவே இன்னொரு விதமாக கொஷின் கேட்டிருந்தாங்க ஏற்கனவே பார்த்த கொஷினில். பூங்கொடி என்னும் காவியத்திற்கு தமிழக அரசின் பரிசை பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க முடியரசன். ஸோ ஒரு கொஷினை சுற்றி இன்னொரு கொஷின் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக இதை சொல்கிறேன் சரிங்களா. அடுத்த கேள்வி, ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்ற வரியை கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஈரோடு தமிழன்பன். ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் நம்ம புரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு எந்த ஒரு அகராதியும் தேவையில்லை, தானாகவே அது நமக்கு புரிஞ்சிடும், பாடலும் அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஈரோடு தமிழன்பன். இவருடைய கவிதைகள் பாடல்கள் எல்லாமே மேக்ஸிமம் படித்த உடனே புரிகிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்ற வரியை பாடியவர் ஈரோடு தமிழன்பன். இது பார்த்திங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் ஃபஸ்ட்டு செய்யலே இருக்கக்கூடிய ஒரு கொஷின் தான். அடுத்த கேள்வி, தமிழின் தொன்மையான கலை வடிவம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழில் இருக்கக்கூடிய கலைகள்லேயே மிக தொன்மையானது, அதாவது பழமையானது, முதல்லே தோன்றியது அப்படி சொல்லலாம் நாடக கலை. தமிழின் தொன்மையான கலை வடிவம் எது அப்படின்னா நாடகம். நெக்ஸ்ட்டு, மதங்க சூளாமணி என்னும் நாடகம் பற்றிய ஆராய்ச்சி நூலை எழுதியவர். கொஷினை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. மதங்க சூளாமணி அப்படிங்கிற நூலை எழுதினவங்க கிடையாது, மதங்க சூளாமணி அப்படிங்கிற நூல் பற்றினா ஆராய்ச்சி எழுதினவங்க வந்து விபுலானந்தர். அடுத்தது, கூற்று 1, 2 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. பேனா என்ற புனை பெயரில் பல நூல்களை எழுதியவர் பேனா அப்புசாமி அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரியா அப்படின்னா கூற்று 1 வந்து சரியானது. அடுத்து 2வது கூற்று பாருங்க, மதுரை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேரவை செம்மல் என்ற பட்டத்தை பெற்றவர் பேனா அப்புசாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மதுரை பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, அதன் மூலமாக தமிழ் பேரவை செம்மல் அப்படிங்கிற பட்டம் பெற்றவர் பேனா அப்புசாமின்னு சொல்கிறாங்க. இந்த தமிழ் பேரவை செம்மல் அப்படிங்கிற பட்டம் யார் கொடுப்பாங்கன்னா மதுரை பல்கலைக்கழகம் தான் கொடுப்பாங்க. அதில் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியணும். ஆமாம், இவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. பேனா அப்புசாமி வந்து இந்த தமிழ் பேரவை செம்மல் அப்படிங்கிற பட்டம் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேனாங்கிற புனை பெயரில் தான் அவர் எல்லா கவிதைகள் அப்புறம் நூல்கள் எல்லாமே எழுதியிருப்பாங்க. அப்போ பேனா அப்படிங்கிற பெயரில் புனை பெயரில் நூல்கள் எழுந்திருந்தும் இவர் தான். 2வது கூற்றாக இருக்கக்கூடிய தமிழ் பேரவை செம்மல் அப்படிங்கிற பட்டம் வாங்கினவரும் இவர் தான். அப்படி பார்க்கும்போது 2 கூற்றுமே சரியானது. கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் வந்து கூற்று 1 மட்டும் சரி, 2 மட்டும் சரி, 2 தவறு, 2 சரின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய 2 சரி அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்கள், வானம் வசப்படும் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரபஞ்சன். பிரபஞ்சம் அப்படின்றதே உலகம் தானே, உலகம் முழுக்க என்ன இருக்குது, வானம் இருக்குது. அப்படி தான் இதை ஞாபகம் வச்சுட்டேன் நான் படிக்கும்போது, நீங்களும் அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வானம் வசப்படும் அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா பிரபஞ்சன். அடுத்த கேள்வி, தமிழ் தாத்தா என அழைக்கப்படுவார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஊவேசா. இது பார்த்திங்கன்னா ஓல்டு தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு உரைநடையில் வரக்கூடிய ஒரு கேள்வி தான் தமிழ் தாத்தா. தமிழ் தாத்தா என அழைக்கப்படுவார் ஊவேசா. நெக்ஸ்ட்டு கேள்வி, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பிறந்த மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேலம் மாவட்டத்தில் பிறந்தார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பிறந்த மாவட்டம் எது? சேலம். அடுத்தது, ஜியூபோப் அவர்கள் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜியூபோப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துக்கு காரணமாக இருந்ததே அவர் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக திருக்குறளை படித்து அதன் கருத்துக்களால் கவரப்பட்டு தான் ஆங்கிலேயர்கள் அனைவருமே அதை வந்து தெரிஞ்சுக்கணும், படித்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாங்க ஜியூபோப். ஜியூபோப் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார் அப்படின்னா 40 ஆண்டுகள். எப்போவுமே கேட்குற கேள்வி இதில் வந்து திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இங்கே கொஞ்சமாக மாற்றி கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். 40 ஆண்டுகள் திருக்குறளை அவர் படித்து சுவைத்திருப்பார். அடுத்த கேள்வி, சாதி என்னும் பாறை உடைந்து சுக்கு நூறானது, இதற்கு காரணமாக இருந்த 2 பேர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வடக்கு சைட்லேருந்து ஒருத்தவங்க, தெற்கு சைட்லேருந்து ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. வடக்கே இருந்து அம்பேத்கரும் தெற்கே இருந்து பெரியாரும் பாடுபட்டதன் காரணமாக சாதி என்னும் பாறை உடைந்து சுக்கு நூறானது அப்படின்னு ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க புக்கில். ஸோ பெரியார் அம்பேத்கர் பாக்ஸ்லேயே இருக்கும், ஓல்டு 10th புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி இது. சாதி என்னும்
எனும் பாறை உடைந்த சுக்குநூறானது இதற்கு காரணமாக இருந்த இருவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெரியார் மற்றும் அம்பேத்கர். அடுத்த கேள்வி, சாதுவன் வணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்றான் என்பதை குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மணிமேகலை. மணிமேகலையில் தான் சாதுவன் வணிகம் செய்வதற்காக கடல் கடந்து சென்றான் அப்படிங்கிற ஒரு குறிப்பு இடம்பெற்றிருக்கும். அடுத்த கேள்வி, ஒளியின் திசை வேகத்தை உலகிற்கு வெளிப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரோமர் தான் ஃபஸ்ட் வந்து ஒளியோட திசை வேகத்தை உலகத்துக்கு வெளிப்படுத்தியிருப்பாங்க. ரோமர். இதுவுமே நியூ 9th புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின். ஒளியின் திசை வேகத்தை உலகிற்கு வெளிப்படுத்தியவர் ரோமர். லாஸ்ட் கொஷின் பாருங்கள், எந்தெந்த ஊருக்கு இடையே அமைந்த நெடுஞ்சாலை மங்கம்மாள் சாலை என அழைக்கப்படுகிறது? இது பார்த்திங்கன்னா ஓல்டு 7th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின். ராணி மங்கம்மாள் பற்றி தனியாக ஒரு லெசனே இருந்திருக்கும், அதில் இந்த கேள்வி இருக்கும். எந்தெந்த ஊருக்கு இடையே அமைந்த நெடுஞ்சாலை மங்கம்மாள் சாலை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, கன்னியாகுமரியிலிருந்து மதுரைக்கு இடைப்பட்ட நெடுஞ்சாலைக்கு பேர் தான் ராணி மங்கம்மாள் சாலை. அவங்கள சிறப்பிக்கிறதுக்காக இந்த பேர் வச்சுருந்துருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த 100 தமிழ் கேள்விகளோட பார்க்கலாம். தேங்க்யூ.